திருமண வயதை அடைந்த பெண்ணின் விருப்பத்துக்கு முன்னுரிமை அளிப்பதுதான் நியாயமாக இருக்கும் என்று சொல்கிறார் பெண்ணியவாதியான நிர்மலா கொட்டவை. முதல்ல குணநலன் நம்ம பேசும்பொழுது ஒருவர் வந்து புகைப்பிடிப்பதாலோ குடிப்பதாலோ வந்து அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்றதே வந்து முதல்ல வந்து ஒரு புரிதலற்ற தன்மையில தான் இருக்கு. ஒழுக்க ரீதியாக ஒருத்தரை வந்து அதை அணுக முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய சகோதரி பற்றி குடும்பங்களை பற்றி எல்லாம் வரக்கூடிய செய்திகள் ஒருவேளை சித்தரிக்கப்பட்டதாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகங்களும் நம்மளுக்கு எழுது. மற்றொரு ரீதியில நாம நேரடியாக வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா சேரன் மீது கூட சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அப்பொழுது அதை கருத்தில் கொண்டு அவருடைய மனைவி அவரோடு வாழாம போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். அப்பொழுது அந்த மனைவியினுடைய தகப்பனுக்கு அந்த பெண்ணின் வாழ்க்கை மீது கவலை இல்லையா? அவர் வந்து நீ இனிமேல் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரா அப்படின்னா இல்ல. அப்போ அவங்க தன்னுடைய கணவன் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பெண்மணி வாழ்றாங்களோ அதே போன்ற உரிமையை ஏன் தாமினிக்கு இவங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பலாம். திருமண வயதை